வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஸ்க்ரீனில் பார்த்தோம் சூப்பரான ஒரு வீடியோ தான் அப்படி மேக் பண்ணதை பற்றி பார்க்க போகிறோம். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்துருக்கீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோக்கும் ஒரு லைக் பண்ணிவிடுங்க. இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். உங்கள் மொபைலில் கைன்மாஸ்டர் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிவிட்டு கிரியேட் நியூ ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். 1:1 செலக்ட் பண்ணிவிட்டு கிரியேட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு மேலே இமேஜ் அசட்டுன்னு இருக்கும், அதை செலக்ட் பண்ணிவிட்டு பேக்ரவுண்டு பிளாக் கலர் செலக்ட் பண்ணுங்கள். அதோட டைம் டியூரேஷன் நீங்கள் எத்தனை செகண்ட் வீடியோ மேக் பண்ண போகிறீங்களோ அத்தனை செகண்டுக்கு ட்ராக் பண்ணிவிட்டு இப்போ வீடியோட ஃபஸ்ட்டு கொண்டு லேயர் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கு ஃப்ரேம் இமேஜ் வந்து கொடுத்துருவேன். ஸோ அந்த இமேஜை செலக்ட் பண்ணிட்டு ரைட் சைடு ஸ்பிளிட் ஸ்க்ரீனில் ஃபுல் ஸ்க்ரீன் கொடுத்துருங்க. அதோட டைம் டியூரேஷனை நீங்கள் எத்தனை அந்த கரெக்டாக வீடியோட எண்டிங் வரையும் ட்ராக் பண்ணிவிட்டு ரைட் சைடு அட்ஜஸ்ட்மெண்ட்டில் போயிட்டு லாஸ்ட் ஆப்ஷன் போயிட்டு அந்த பேக்ரவுண்ட் ஃப்ளவரோட கலர்ஸை வந்து உங்களுக்கு சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா இப்போ ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா தெரியும் இதில் உங்களுக்கு என்ன கலர் வேணும்னு நினைக்கிறீங்களோ நீங்கள் அந்த கலரை வந்து பேக்ரவுண்ட் வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இப்போ டிக் ஆப்ஷன் கொடுத்துட்டு வீடியோட ஃபஸ்ட்டு கொண்டு லேயர் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் எந்த ஃபோட்டோ வச்சு எடிட் பண்ணலான்னு இருக்கீங்களோ அந்த ஃபோட்டோவை செலக்ட் பண்ணுங்கள். அந்த ஃபோட்டோ செலக்ட் பண்ணிட்டு பேக்ரவுண்டு பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு ஃப்ரேமு, அந்த ஃப்ரேம் அளவுக்கு அந்த ஃபோட்டோ வந்து ஜூம் பண்ணிக்கோங்க. அந்த ஃப்ரேம் வந்து எந்த மாதிரி ரொட்டேட்டில் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி அந்த ஃப்ரேமையும் அந்த ஃபோட்டோவையும் ரொட்டேட் பண்ணிவிட்டு கரெக்டாக இப்போ செட் பண்ணிட்டு லெஃப்ட் சைட் 3 டாட்டை கிளிக் பண்ணி சென்ட் டு பேக் கொடுத்துட்டிங்கன்னா பேக்கில் போயிடும். இப்போ கரெக்டாக வந்து அந்த ஃபோட்டோ வந்து அந்த ஃப்ரேம்குள்ளே இருக்கிற மாதிரி செட் பண்ணிக்கோங்க. ரைட் சைடு அட்ஜஸ்ட்மெண்ட்டில் போயிட்டு ஸ்டேச்சுரேஷன் கான்ட்ராஸ்ட் இதெல்லாமே உங்களோட ஃபோட்டோஸ்க்கும் எந்த அளவுக்கு தேவையோ அதையும் செட் பண்ணிவிட்டு ஃபோட்டோவோட டைம் டியூரேஷனும் வீடியோட எண்டிங் வரையும் ட்ராக் பண்ணிடுங்க. இப்போ எகைன் வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்து லேயர் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். டெக்ஸ்ட் ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணுங்கள். ஸோ இதில் வந்து நான் எக்ஸாம்பிளுக்கு வந்து மை லவ்னு வந்து டைப் பண்ணிக்கிறேன். பட் இதில் நீங்கள் என்ன டைப் பண்ணலான்னு டைப் பண்ணிட்டு பக்க எமோஜி ஏதோ ஒன்று ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ ஓகே ஆப்ஷனை கொடுத்துருங்க. ரைட் சைடு டபுள்யூ ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிட்டு கைன்மாஸ்டரில் இருக்க டீஃபால்ட்டான ஏதோ ஒரு போல்டான ஃபாண்டே நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு டிக் ஆப்ஷனை கொடுத்துட்டு ரைட் சைடு கலர் ஆப்ஷன் இருக்கும், அதில் வந்து பிளாக் கலர் கொடுத்துட்டு டிக் ஆப்ஷனை கொடுத்துட்டு ரைட் சைடே உங்களுக்கு டெக்ஸ்ட் ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிவிட்டு கேரக்டர்னு கீழே அதை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு இப்போ அந்த டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ணிட்டு கரெக்டாக அந்த ஃப்ரேமுக்கு கீழே இதை வந்து நான் செட் பண்ணணும். இப்போ நான் எப்படி செட் பண்ணுறேனோ அந்த மாதிரி கரெக்டாக வந்து செட் பண்ணிக்கோங்க. ஸோ அதை வந்து லைட்டாக அந்த மாதிரி ஃப்ரேம் எந்த மாதிரி இருக்கோ கரெக்டாக அதுக்கேற்ற மாதிரியே வந்து ரொட்டேட் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, அது கரெக்டாக வந்து பார்த்து ரொட்டேட் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு கரெக்டாக வந்து இருக்கும். இப்போ கரெக்டாக அந்த ஃபோட்டோ ஃப்ரேமுக்கு கீழே நீங்கள் இந்த மாதிரி செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பார்க்குறதுக்கு வந்து லுக்காக இருக்கும். டெக்ஸ்டுடைய டைம் டியூரேஷனை வீடியோவோட எண்டிங் வரையும் ட்ராக் பண்ணிக்கோங்க. லேயர் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். பேப்பர் இமேஜின் வந்து கொடுத்துருப்பேன், ஸோ அந்த இமேஜையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு அதை வந்து இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணிக்கோங்க, லைட்டாக ஜூம் பண்ணிக்கோங்க. ஜூம் பண்ணிவிட்டு இந்த மாதிரி செட் பண்ணிவிட்டு இப்போ நான் எப்படி வந்து ஜூம் பண்ணிக்கிறேனோ அந்த அளவுக்கு ஜூம் பண்ணிவிட்டு இதையும் இதே மாதிரி அந்த ஃப்ரேம் எந்த மாதிரி இருக்கோ அந்த மாதிரி கரெக்டாக வந்து ரொட்டேட் பண்ணிக்கோங்க. ஏன்னா அதுலேயும் வந்து டெக்ஸ்ட் ஆட் பண்ண போகிறோம். ஸோ இதை வந்து இந்த மாதிரி கீழே செட் பண்ணிடுங்க. அந்த பேப்பர் இமேஜோட டைம் டியூரேஷனை வீடியோட எண்டிங் வரையே ட்ராக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி கரெக்டாக பேப்பர் இமேஜை சைடில் செட் பண்ணிவிட்டு இப்போ வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துடுங்க. அந்த டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ணிட்டு லெஃப்ட் சைடு 3 டாட்டை கிளிக் பண்ணி காப்பி டூப்ளிகேட்னு இருக்கும், டூப்ளிகேட் எடுத்துக்கோங்க. இப்போ டூப்ளிகேட் எடுத்தது கீழே இந்த இடத்துல செட் பண்ணிவிட்டு ரைட் சைடு கலர் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிட்டு அதுவும் ஒயிட் கலரை கொடுத்துக்கோங்க. அப்படியே டெக் ஃபாண்டுன்னு இருக்கும், ஸோ டபுள்யூ போட்ட ஆப்ஷனு அதை செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ ஏதோ ஒரு ஜாயிங் லெட்டர் ஃபாண்டு கைன்மாஸ்டரில் இருக்கிறதே நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிவிட்டு டிக் ஆப்ஷனை கொடுத்துட்டு இப்போ அந்த எகைன் ரைட் சைடு பார்த்திங்கன்னா எடிட்டுன்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு இதில் நீங்கள் யாருக்கு மேக் பண்ண போகிறீங்களோ அவங்களோட நேமை வந்து டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிட்டு ஓகே ஆப்ஷனை கொடுத்துருங்க. ஓகே ஆப்ஷனை கொடுத்துட்டு இப்போ அந்த டெக்ஸ்ட்டு ஜூம் பண்ணி கரெக்டாக வந்து இப்போ நம்ம எப்படி அந்த பாக்ஸில் இப்போ நான் எப்படி செட் பண்ணியிருக்கிறனோ எகைன் வந்து அதே மாதிரி நீங்கள் செட் பண்ணிக்கோங்க. இப்போ செட் பண்ணிட்டு டிக் ஆப்ஷனை கொடுத்துட்டு வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு லேயர் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். லைட் எஃபெக்ட் வீடியோ வந்து கொடுத்துருவேன், ஸோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு அதில் இருக்க ஆடியோவை மியூட் பண்ணுங்கள். அப்படியே பேக்கில் வந்துட்டு ஸ்பிளிட் ஸ்க்ரீனில் ஃபுல் ஸ்க்ரீன் கொடுத்துருங்க. எகைன் பேக்கில் வந்துட்டு ரைட் சைடு அட்ஜஸ்ட்மெண்ட்டில் ஸ்டேச்சுரேஷனை ஒரு 40 இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு பேக்கில் வந்துட்டு கீழே பிளெண்டிங் ஆப்ஷனில் ஸ்க்ரீன் ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க. எகைன் லேயர் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். சாங்கோட லிங்க் வந்து நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கல, அதனால் உங்களுக்கு நீங்கள் என்ன சாங்கை ஓனாக ஆட் பண்ணலாம்னு நினைக்கிறீங்களோ நீங்கள் அந்த சாங்ஸை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ எல்லாமே கம்ப்ளீட்டாக மேக் பண்ண வாட்டி வீடியோவை ப்ளே பண்ணி பாருங்கள். எல்லாம் கரெக்டாக ப்ளே ஆச்சுன்னா நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணிவிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நம்ம சேனல்ஸில் போடுற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸும் உங்களுக்கு உடனடியாக வரும்.